வணக்கம் அவர்களே, இந்தியன் பிரீமியர் லீக் தொடரில் ஜால் வீரர் வியாஸ்காந்த் வந்து இடம் பிடித்திருக்கின்றார். ஜாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த விஜயகாந்த் வியாஸ்காந்த் இந்தியன் பிரீமியர் லீக் தொடரில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி சார்பாக இணைத்து கொள்ளப்பட இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றது. அந்த அணியில் காயம் காரணமாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியிலிருந்து இலங்கை அணியின் சகலதுறை வீரர் வனிந்து ஹசரங்க வந்து விலகுவதாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்ற நிலையில் இந்த தகவல் வெளியில் வந்திருக்கின்றது. இந்த வெற்றிடத்துக்கு தான் வியாஸ்காந்த் இணைத்து கொள்ளப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. வியாஸ்காந்த் இணைத்துக் கொள்வதற்கான கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கான அனுமதி ஓரிரு தினங்கள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லியும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் உயர் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. உண்மையில் நல்ல விஷயம். ஜாழ்ப்பாணத்தில் இருந்த ஒரு தமிழ் வீரர் இவ்வளவு தூரம் வளர்ந்து அவருக்கு சான்ஸ் எல்லாம் கிடச்சி ஓரளவுக்கு வந்திருக்கார் அப்படின்றதே மிகப்பெரிய விஷயம். முக்கியமாக பாராட்டுகள். இதே மாதிரியே இலங்கை அணியிலையுமே சான்ஸ் கிடைக்குமா இவருக்கு அப்படின்றதான் வந்து மிகப்பெரிய ஒரு கேள்வி. அதுவும் சரியாக அமையுமான்னு சொல்லி சொன்னால் ஓரளவுக்கு ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற மற்ற வீரர்களும் இவ்வளோ பேர் வந்து குச்சொலங்கிலேருந்து சின்ன சின்ன கிரவுண்ட் வரைக்குமே வந்து பின்னேரத்துலேயும் விடிய காலங்களிலும் பெட்டை தூக்கி கொண்டு போகிறாங்க. அவங்களெல்லாம் ஏதோ ஒரு நம்பிக்கையில் தான் போகிறாங்க. ஏதோ ஒரு அடுத்தடுத்த இடம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு பெரிய இலக்கை வச்சு தான் எவனுமே சின்ன வேலையை தொடங்குவாங்க. ஜாழ்ப்பாணத்தில் கிரிக்கெட்டுன்னு சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட பயங்கர இதாக வந்து செய்கிறாங்களோ அது உண்மையில் நல்ல நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் சொன்னால் எல்லாமே அதுக்குள்ள இருக்குது. ஓடுறது பாயிறது எல்லாமே அதுக்குள்ள இருக்குது. அது உடம்புக்கு நல்லம், அவங்களோட வாழ்க்கைக்கும் பிடிச்சது, அவங்க நல்லா தான் செய்கிறாங்க. ஆனால் என்ன, இடையில சான்ஸ் இல்லாதால இடையிலேயே அது ஒரு பேஷனுக்கு இல்லாமல் சாதாரண பொழுதுபோக்குற மாதிரி விளையாடி விட வேண்டியதாக இல்லாமல் தான் ஜாழ்ப்பாணத்தில் இவ்வளோ காலம் இருக்குது. இப்போ தான் ஓரளவுக்கு அடுத்தடுத்து போகிற மாதிரி இவையெல்லாம் முன்னுக்கு போனால் தான் பின்னுக்கு இருக்கிற மற்றவர்களும் வந்து அந்த ஆர்வமாகி வரும். அவையும் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய்கொள்வினம். பார்க்கலாம் இப்படி அது எப்படி போகுது அப்படின்னு சொல்லி. நன்றி.